But I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement. And I'm. மறுபடியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடிச்சுக்கோங்க. மிக்சி வந்து சூடாகாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு கட்டியா இருக்கணும். நமக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு கொரகொரப்பு இல்லாம ஃபுல்லா நல்லா அரைஞ்சிருக்கும். எடுக்கலாம், எடுத்துட்டு மிச்சத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மீதி உள்ள உளுந்தையும் நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் அரைக்கிற மாவு தண்ணியா கிளிகளை அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது உள்ள மாவு நல்லா கட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியா இருக்கணும் மாவு. நம்ம வந்து கிரைண்டர்ல அரைக்கும் போது அது நல்லா பொங்கி வரும். மிக்சியில அரைக்கும் போது நம்ம இந்த அளவு கட்டியா நான் அரைச்சு எடுக்கணும். மிக்சி சூடாகாம பாத்துக்கோங்க. மிக்சி ஜார் வந்து நமக்கு சூடாயிருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை அடிக்கணும். இல்ல மாவு பொங்காது. இதுல ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உளுந்த வடை போடும்போது எப்பவுமே கையை லைட்டாக தள்ளி நினைச்சுக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்த மாவு அப்படி லைட்டாக வரல விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தட்டுக்கோங்க. வடை போட்டுருக்கும் போது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வடகளவு வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா வெந்துச்சு, எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வடை இப்போ உளுந்த வடை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.